இந்த வீடியோலிங்க நம்ம கருமலையான் அக்ரோ இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா பவர் ஸ்ப்ரேயர் மிஷின் வந்து பண்ணியிருக்காங்க. டிராக்டர் பிடிஓ ஷாப்பில் அட்டாச் பண்ணி ரன் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா தோப்பு மாடங்களில் தென்னை மரத்துக்கு, மாங்காய் மரம், தோப்புகள் இந்த மாதிரியான மரங்களுக்கு அடிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஒரு ரெண்டு டைப்பாக பண்ணியிருக்காங்க. அந்த ரெண்டுடைய ஓவர்வியூ ஃபீச்சர்ஸ் என்னதுங்கிறத தெரிஞ்சுக்கலாங்க. ஓனரும் வந்து ரிவ்யூ கொடுத்துருக்காரு, அதை பற்றி அவருடைய ரிவ்யூ இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். இதனுடைய ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேங்க. ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்டாக இருக்காது, அது ரா மெட்டீரியலுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது மாதிரி ஆள் ஈஸியாக மேலே நின்று அடிச்சுக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. ரெண்டு ஸ்ப்ரேயருங்க, ரெண்டு இருக்குது, ரெண்டு அடிச்சுக்கலாம். ரெண்டு ஆள் ஈஸியாக நின்று அடிச்சுக்கிற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க ரெண்டு ஸ்ப்ரேயரு. உங்களுக்கு ஒர்க்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குயிக்காக முடியும், ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய் அப்படிங்கிற மாதிரிங்க. உங்களுக்கு அதாவது பார்த்திங்கன்னா பிடிஓ ஷாப்பில் அட்டாச் பண்ணிக்கலாம், ஒரு மினிமம் 40 ஹெச்பி இருந்தால் போதுமானதுங்க. டிராக்டரில் அட்டாச் பண்ணி நீங்கள் இதை ரன் பண்ணுற மாதிரி ரெண்டு ஸ்ப்ரேயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஈஸி, ஃபுல்லாகவே எல்லாமே ஃபிக்ஸ்டாக வந்துடுது. நீங்கள் எட்டு போய் டைரெக்டாக டிராக்டரில் மாட்டினீங்கன்னா அட்டாச் பண்ணிங்கன்னா யூஸ் பண்ணலாங்க. நார்மல் நம்ம 6 ப்ளைன் சாப்பிட்டதாங்க. இதுக்கு பவர் டேக் ஆஃப் பார்த்திங்கன்னா 540 போதுமானதுங்க. ஹெச்பி பார்த்திங்கன்னா ஒரு 40 ஹெச்பிலேருந்து இருந்தால் போதுங்க மினிமம். இதில் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 to 1000ங்க. இந்த ரெண்டு ரேஞ்சு கெப்பாசிட்டி சொல்லியிருக்காங்க, 500 to 1000 லிட்டர். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேங்க் வந்து நல்ல கெப்பாசிட்டியோட கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி கெப்பாசிட்டி டேங்க் கொடுக்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒன்ஸ் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய அடிக்கலாங்க, ஏகப்பட்ட மரம் அடிக்கலாம். இதில் ரெண்டு டேங்க்குங்க, இது ஒன்று அந்த பக்கம் இருக்க ப்ளூ கலர் அது ஒரு டேங்க்குங்க. விவசாயியோடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த மிஷினை வந்து தயாரிச்சிருக்காங்க. இப்போ தென்னை மரத்துலலாம் பார்த்திங்கன்னா நிறைய கள்ளிப்பூச்சி அது நிறைய உழுகுதுங்க. அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டைப் மிஷின் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா மருந்து அடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இந்த டைப் மிஷின் வந்து இவங்க கண்டுபிடிச்சது உண்மையிலேயே பார்த்திங்கன்னா ஒரு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஃபிட்டிங்ஸோடு கொடுத்துட்றாங்க, அதாவது பார்த்திங்கன்னா பிடிஓ ஷாப் ஜாயின்லேருந்து எல்லாமே வந்துடுதுங்க. நீங்கள் எட்டு போனீங்கன்னா டைரெக்டாக ஃபீல்டில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். மேலேருந்து பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. தென்னை மரத்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இது இருக்குங்க. நீங்கள் கீழே நின்று லாங்காக குச்சி வச்சு அடிக்கிறக்கும் இதில் ஏர் நின்று அடிக்கிறக்கும் நல்ல ஒரு ஃபோர்ஸ் கிடைக்குங்க. நல்லா போய் அடிக்கிறம்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த சுத்தமாக அந்த பூச்சி அது எல்லாமே போயிருங்க. ஸோ அந்த வகையில் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓஸு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா லென்த்தாக கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ரெண்டு பேர் ஏர் நின்று அடிக்கும்போது உங்களுக்கு வந்து நல்லா டைம் சேவ் ஆகுங்க, காஸ்ட்டும் பார்த்திங்கன்னா சேவ் ஆகும். டேங்க்கும் பார்த்திங்கன்னா 500 to 1000 லிட்டர் கெப்பாசிட்டி கொடுக்கும்போது உங்களுக்கு ஒன்ஸ் ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அடிக்கடி போய் ஃபில் பண்ணும் அப்படிங்கிற அந்த அவசியம் இல்லை. ஒன்ஸ் ஃபில் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் நல்லா தாட்டும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த வந்து தென்னந்தோப்பு, மாந்தோப்பு இந்த மாதிரி தோப்பு மாடங்களில் மட்டும்தான் பயனுள்ளது அப்படின்ட்டு இல்லைங்க. ஓஸ் இந்த அளவுக்கு லென்த்தாக கொடுத்துருக்கனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா நார்மல் பிளைன் லேண்ட்லேயும் வந்து உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ வண்டி கொண்டே நிறுத்தி ரன் பண்ணி விட்டிங்கன்னா எவ்வளோ தூரம் அடிக்கணுமோ ரெண்டு பேர் இருந்தால் ஈஸியாக அடிச்சிடலாங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபீல்டையுமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இப்போ வாங்க ஓனருடைய ரிவ்யூ தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பரும் ப்ரைஸ் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்குறேங்க. நீங்கள் உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க ஓனருடைய ரிவ்யூ பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. இந்த பவர் ஸ்ப்ரேயர் டிராக்டர் மவுண்டிங்கில் வீடியோவில் ட்ரைவ் எடுத்து பண்ணிட்டுருக்கோம். இதில் வந்து 25 அடியிலிருந்து 50 அடி வரைக்கும் ஸ்ப்ரே பண்ணலாம். இதுக்கு வந்து ஃபியூச்சர் ட்ரைவு, பம்பு இதெல்லாம் வந்து கனெக்டிங் வந்து டிராக்டர் அட்டாச்மெண்ட்டோடு பண்ணியிருக்கோம். இது தோப்புக்கு அடிக்கிறதுக்கு இந்த மா, கொய்யா மரம், தென்னை மரம், பாக்கு மரம், எல்லா மர வகைகளும் ஐட்டில் மரங்கள் எல்லாத்துக்குமே நல்லா யூஸ் ஆகுது. இதுக்குள்ள பிக்சர் கூட நாங்கள் நிறைய கொடுத்துருக்கோம் பாருங்கள். இதில் இதில் மேலே நின்று அடிக்கும் போகும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 50 அடிக்கு மேலேயே போகுது. இருந்தாலும் நாங்கள் ஒரு 50 அடிங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம், 50 அடி வரைக்கும் பண்ணலாம். இதை வண்டி அங்கங்கே இந்த மருந்தெல்லாம் ஒரே தினம் கலந்து அடிக்கிறதுக்கு, களைக்கொல்லி இனச்சேர்க்கைக்கு எடுக்கிற மகரந்த சேர்க்கைக்கு நடக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்கும் 2-in-1 நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. விவசாயிகளுக்கு நல்ல ஒரு வரப்பிரசாதமாக நல்ல ஒரு போயிட்டுருக்குது. இது நீங்கள் ஒன்ஸ் ஒர்க்கு யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது நல்லாயிருக்கும். உங்களுக்கு டைம் ஸ்விட்ச் ஆகுது, ஒரு டிராக்டர்லேயே எல்லாமே மவுண்ட் பண்ணி எல்லாமே பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். ஒரு மினிமம் 500 to 1000 லிட்டர் அதை பண்ணிட்டு எல்லாத்தையும் தென்னை மரத்துக்கெல்லாம் சௌரியமா இருக்கு. ரொம்ப நன்றிங்க.